السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين قال رسول الله صلى الله عليه وسلم من رأى منكم منكرا فليغيره بيده فإن لم يستطع فبلسانه فإن لم يستطع فبقلبه وذلك أضعف الإيمان صدق رسول الله العظيم கண்ணியத்திற்குரிய நூறாணி ஆலிம்கள் யூடியூப் சேனல் அன்பு நேயர்களே, நூறு தலைப்புகளில் முத்தான மும்மூன்று செய்திகள் வழியாக இன்று ஒன்பதாவது தலைப்பு, தீமையை தடுக்க மூன்று வழிமுறைகள். பொதுவாக தீமை செய்வது, தவறுகள் செய்வது மனிதனின் இயல்பாக இருந்தாலும் கூட அதை நாம் தடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தீமையை கண்டுகொள்ளாமல் இருந்தால், ஒரு மனிதன் தவறு செய்கிறான், அவன் என்னமோ செஞ்சுட்டு போறான், நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லி நாம ஒதுங்கியே வாழ்ந்தால் எக்காலத்திலும் மக்களை திருத்த முடியாது என்பது மட்டுமல்ல, நாளை அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்லியாக வேண்டும். உன் கண்ணுக்கு முன்னால் ஒரு தவறை பார்த்தாய், ஆனால் அந்த தவறை சுட்டிக்காட்டி அவனை திருத்துவதற்கான முயற்சிகளை நீ செய்யவில்லையே என்று அல்லாஹ் கேள்வி கேட்கும் போது அதற்கு நாம் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். அதனால் தவறுகள் தீமைகளை பார்த்தால் தடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மேல் சொல்லப்பட்ட ஹதீஸிலே ஏதாவது ஒரு இடத்தில் தீமையை பார்த்தாலோ அல்லது தவறு செய்யக்கூடிய மனிதனை பார்த்தாலோ அந்த தீமையை எப்படி தடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூன்று விதமான வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அந்த மூன்று விதமான வழிமுறைகள் என்ன என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். முதலாவது, ஃபல் யுகையிரஹு பியதிஹி, தன் கைகளின் மூலம் தீமையை தடுக்க முயற்சி செய்வது. கைகளால் தீமையை தடுப்பது அப்படின்னா என்ன? அதாவது அதிகாரம் யாரிடம் இருக்குமோ அவர்களுக்காக சொல்லப்பட்ட செய்தி. உதாரணமாக ஒரு குடும்பத்தின் தலைவன், தனக்கு கீழ் இருக்கக்கூடிய மனைவி பிள்ளைகள் இவர்கள் தவறு செய்தால் காயம் ஏற்படுத்தாதவாறு, அதாவது அடிப்பதற்கு உரிமை இருக்கிறது என்பதற்காக பெரிய அளவில் காயம் ஏற்படும் அளவிற்கு நாம் அடிக்காமல் ஷரியத் முறைப்படி அடித்து அவர்கள் செய்யக்கூடிய தீமையை தடுக்க வேண்டும். அதிகாரம் இருக்கு என்பதற்காக அடிக்கலாம் என்று சொன்னதும் கையில் கிடைப்பதையெல்லாம் எடுத்து அடிப்பதல்ல. ஹதீஸில் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், இதா காத்தல அஹதுக்கும் ஃபல் யஜ்தனிபில் வஜ்ஹ, உங்களில் ஒருவர் அடிப்பதாக இருந்தால் முகத்தில் அடிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். முகத்தில் அடிக்கக்கூடாது. எனவே அடிப்பதற்கு உரிமை இருந்தாலும் கூட அங்கு காயம் ஏற்படுத்தாதவாறு அடித்து தீமையை தடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இது முதலாவது செய்தி. இரண்டாவது, ஃபபிலிசானிஹி, நம்முடைய நாவால் தீமையை தடுக்க வேண்டும். அதிகாரம் இருக்காது. அதிகாரம் இல்லை என்றால் அந்த இடத்துல நாம யாரையும் அடிப்பதற்கு முடியாது. அந்த நேரத்தில் அல்லாஹ் ரசூலுடைய சட்டதிட்டங்களை தெரிந்து வைத்திருப்போமேயானால், அதாவது நாம் ஒரு ஆலிமாக
மார்க்க மேதையாக ஒரு மனிதர் இருந்தால் அவர் ஃபபிலிசானிஹி தன்னுடைய நாவால் எடுத்து சொல்லி அந்த தீமையை தடுக்க வேண்டும். சட்டங்களை தெரிந்து வைத்திருப்பவர்கள் அதிகாரம் இல்லை என்றாலும் கைகளால் தடுக்க முடியாவிட்டாலும் தீமையை கண்டால் தன் நாவால் எடுத்து சொல்லி திருத்த வேண்டும். அதாவது இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்தை நல்லா விளங்கணும். அடித்து திருத்துவதை விட அன்பாக நம்மோடு இணைத்து திருத்துவது, தீமையை தடுப்பது, இந்த வழிமுறையைத்தான் ஏராளமான சூஃபியாக்கள், வலிமார்கள், சஹாபா பெருமக்கள் செய்து காட்டினார்கள். எனவே முடிந்தவரை அல்லாஹ் ரசூலுடைய சட்டதிட்டங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அன்பான அடிப்படையில், அன்பான முறையில், பாசமாக அவர்களை நம்முடைய வழிக்கு, மார்க்கத்திற்கு கொண்டு வர வேண்டுமானால் நாவால் எடுத்து சொல்லி அவர்களை திருத்த முயற்சி செய்ய வேண்டும். இது இரண்டாவது வழிமுறை. மூன்றாவது, ஃபபிகல்பிஹி, நம்முடைய உள்ளத்தால் இப்படிப்பட்ட தீமையை தவறை செய்கிறானே என்று வருந்த வேண்டும். அதாவது அதிகாரம் இருக்காது, குர்ஆன் ஹதீஸின் விளக்கங்களை பற்றி எதுவும் தெரியாது, தன் உள்ளத்தில் கவலைப்பட வேண்டும் அந்த நேரத்தில். அதாவது ஒரு மனிதன் தவறு செய்கிறான், அவனை திருத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மார்க்க சட்டதிட்டங்களை கொஞ்சம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எதுவும் தெரியவில்லை என்றால் ஃபபி கல்பிஹி, தன் உள்ளத்தால் இப்படி செய்கிறானே என்று வருந்தி ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களோடு சேர்ந்து அந்த தவறுக்கு நாமும் துணை போகக்கூடாது. இதுதான் தாலிக அலாஃபுல் ஈமான், அதாவது உள்ளத்தால் கவலைப்படுவது. இந்த விஷயம் தாலிக அலாஃபுல் ஈமான், ஈமானின் பலஹீனமான கடைசி பகுதி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே நாமும் எந்த தவறுகளும் செய்யாமல், மற்றவர்களையும் செய்ய விடாமல், அல்லாஹ் நம் எல்லோரையும் பாவங்கள் தீமைகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த ஒளிப்பதிவை கேட்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களும் தங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், நட்பு வட்டங்கள், உற்றார் உறவினர்கள் அனைவர்களுக்கும் ஷேர் செய்து உங்களுடைய ஆதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.